ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு மெம்பர் ஐடிக்கு மேலே, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய கம்பெனியில் வந்து ஒரே யூஏனை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து க்ளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட அமௌண்ட்டை வந்து க்ளைம் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நம்மளோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நிறையா டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளத்தையும் அதோட சொல்யூஷனையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோவில் கண்டிப்பாகவே இருக்கும். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்னென்ன பிரச்சனைகள், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு யூஏஎன், அதாவது ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு கம்பெனிலையுமே தனித்தனி யூஏஎன் இருக்குது அப்படிங்கிறவங்க, உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தனித்தனியாகவே நீங்கள் யூஏஎனை வந்து க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய ரெண்டு யூஏஎன்லையுமே தனித்தனியாக நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் ஆனதும் தனியாகவே நீங்கள் க்ளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. அதாவது நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்னா முடியாது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்மளோட வியூவர்ஸ் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் தனித்தனி யூஏஎன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரே யூஏஎனில், அதாவது ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மூணு மெம்பர் ஐடி இருக்கும். ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மெம்பர் ஐடி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த பிக்சரை காட்டுற பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மெம்பர் ஐடி வந்து இருக்குது. மூணுமே ஒரு யூஏஎனில் தான் இருக்குது. என்னோட ஒரு யூஏஎனை வந்து நான் லாகின் எனக்கு வந்து இந்த மூணு மெம்பர் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மெம்பர் ஐடி எனக்கு டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நான் ஈஸியாக க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் நான் வந்து செலக்ட் பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மெம்பர் ஐடியில் உள்ள அமௌண்ட்டையும் இந்த மூணாவது மெம்பர் ஐடிக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டை வந்து ஜீரோ ஆயிரும். இதில் உள்ள அமௌண்ட் வந்து இந்த மூணாவது கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த யூஏஎன் நம்பர், அதாவது இந்த மெம்பர் ஐடியாக நீங்கள் எப்படி க்ளைம் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் நார்மலாக க்ளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டை வந்து க்ளைம் ஆயிரும். ஒரு யூஏஎனில் ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எத்தனை நாளில் அமௌண்ட் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லை அமௌண்ட் க்ளைம் பண்ணாலும் சரி, மினிமம் 15 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரைக்கும் ஆகும். உங்களுக்கு 20 டேஸை கிராஸ் பண்ணதுமே மேக்ஸிமம் க்ளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளைம் வந்து செட்டில்டு ஆல்ட் ரிஜெக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபீல்ட் ஆஃபீஸ், அப்படி இல்லைனா சப்மிட்டட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். மேக்ஸிமம் 30 to 50 டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஃபைனலாக எனக்கு வந்து டவுன்லோட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு, ஃபார்ம் 13 அப்படின்ருக்கு. இதை நான் என்ன பண்ணணும் அப்படி கேட்டிருந்தேன். இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ண வேண்டியிருக்கும். சைன் பண்ணி அதை வந்து உங்களோட கம்பெனி, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விடணும். நான் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஆன்லைனில், அதோட அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்கணும். ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான், அக்னாலஜ்மெண்ட் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வந்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான். மற்றபடி நீங்கள் வந்து இந்த லெட்டரை வந்து அவங்களுக்கு கொடுத்தா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட க்வெஸ்டின் பண்ணி கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம், நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்ககிட்ட க்வெஸ்டின் பண்ணலாம். நீங்கள் அது மாதிரி எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து க்வெஸ்டின் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் அது ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான், மற்றபடி வேறு எந்த ஒரு யூஸும் கிடையாது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், எனக்கு வந்து 30 days ஆகல, ஒரு 20 days எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஷேரும் எம்ப்ளாயர் ஷேர் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த பிஎஃப் இ பாஸ்புக்கை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து மேலே ஹெட்டிங்கில் ஆட் ஆயிருக்கும், அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வச்சு தான் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு எம்ப்ளாயி ஷேரோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டும் சேர்ந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் எம்ப்ளாயி ஷேரும் எம்ப்ளாயர் ஷேரில் உள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, பென்ஷன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் பென்ஷன் அமௌண்ட்டும் சேர்ந்து தான் அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் பென்ஷன் அமௌண்ட்டில் வந்து அதை இண்டிகேஷன் பண்ண மாட்டாங்க, அதாவது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு எம்ப்ளாயி ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னாலே மொத்த அமௌண்ட்டும் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட எம்ப்ளாயர் ஷேரில் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அர்த்தம். நீங்கள் வந்து கிளைம் கொடுக்கும்போது அந்த பென்ஷன் அமௌண்ட்டும் சேர்த்து தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் வந்து என்னோட எம்ப்ளாயி ஷேர் மட்டும்தான் வந்து கிளைம் கொடுத்துருக்கேன், என்னோட பென்ஷன் அமௌண்ட் வந்து நான் கிளைம் கொடுக்கல, அது வந்து கிளைம் கொடுத்தா தான் வருமா, இல்லை கிளைம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பென்ஷன் அமௌண்ட்டுக்கு தனியாக கிளைம் கொடுக்கணும் ஃபார்ம் 19C. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10 வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயர் ஷேர் அந்த மாதிரி அதுலேயும் வந்துட்டு நீங்கள் கிளைம் கொடுக்கும்போதே உங்களுக்கு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது வந்து எம்ப்ளாயி ஷேராக இல்லை பென்ஷன் அமௌண்ட்டா அப்படிங்கிறது. ரெண்டுமே நீங்கள் கிளைம் கொடுத்துருங்க. ரெண்டுமே கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட்டை வந்து கிளைம் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கேட்டுதாங்க, அதாவது நான் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இப்போ வந்து நான் ரெண்டு அக்கௌண்ட்டையும் மெர்ச் பண்ண முடியுமா, நான் வந்து ரெண்டு அக்கௌண்ட்டையும் பிரிக்க முடியுமா அப்படி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒன் மெம்பர் ஒன் அக்கௌண்ட் ஒன் பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு மாறிடும், அதாவது ஒரே அக்கௌண்ட் ஆயிரும். உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர பிரிக்கலாம் முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களால் கிளைம் மட்டும்தான் பண்ணிக்க முடியும், வேறு எதுவுமே பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இப்போ நான் கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பழைய கம்பெனியில் உள்ள மெம்பர் ஐடியிலிருந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மெம்பர் ஐடிக்கு என்னோட அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டை வந்து நான் கிளைம் பண்ண முடியுமா அப்படி கேட்டிருந்தாங்க. அது வந்து கிளைம் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் வந்து இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இந்த அக்கௌண்ட்டோட ஆட் ஆயிரும். ஆட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒன் மெம்பர் ஒன் ஐடி ஒரே ஐடியில் மொத்தமாக வரும்போது, இப்போ நீங்கள் கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம், ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் எப்போது உங்களோட கம்பெனியிலேருந்து ரிலீவ் ஆகி டேட் ஆஃப் எண்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நீங்கள் மெர்ச் பண்ணியும் நீங்கள் தனியாக வந்து கிளைம் பண்ணியும் எடுத்துக்க முடியாது. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியிலேருந்து ரிலீவ் ஆகி 45 days கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் ஆனதும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அதே யூஏஎன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதே யூஏஎனை தான் எடுத்துருக்குறாங்க அப்படின்னாலோ உங்களால் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுக்கவே முடியாது. ஃபைனலாக நீங்கள் என்றைக்கு வேலையை விட்டு ரிலீவ் ஆகி உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் உங்களால் அந்த ஃபுல் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுக்கவே முடியாது. அது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எதுவும் அமௌண்ட் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் ஃபார்ம் 31 அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். உங்களோட எம்ப்ளாயர் ஷேரையும் பென்ஷன் அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் என்றைக்கு ரிலீவ் ஆகுறீங்களோ அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து மொத்தமாக கிளைம் பண்ணும்போது நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ எனக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், இதை வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நார்மலாகவே உங்களுடைய இ பாஸ்புக்கை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வந்து ரெண்டு மெம்பர் ஐடி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து ஃப்ரம் அக்கௌண்ட்லேருந்து டூ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அப்போ ரெண்டு மெம்பர் ஐடியும் தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இ பாஸ்புக்கை வந்து செக் பண்ணுங்கள். ஒரு மெம்பர் ஐடியில் மட்டும்தான் வந்து அமௌண்ட் இருக்கும், இன்னொரு மெம்பர் ஐடியில் வந்து லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உடனே அதில் வந்துட்டு ஒரு இப்போ உங்களுக்கு 1200 பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1200 கான்ட்ரிபியூஷனில் காட்டும். ஸோ
பார்ப்போம், எனக்கு வந்து இந்த 1200 ரூபாய் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னாலே எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதில் டிஸ்பிளே ஆகிற அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டே கிடையாது, அதாவது உங்களோட லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்போது அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். டூ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து மேலே ஹெட்டிங்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கும், அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிக்கலாம். குவஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து மொத்த அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். நீங்கள் கரண்டில் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்து நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம், அந்த ஐடியில் அந்த மெம்பர் ஐடியில் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து எந்த டூ அக்கௌண்ட்டு அந்த டூ அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஃப்ரம் அக்கௌண்ட்லேருந்து டூ அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, அந்த டூ அக்கௌண்ட்டில் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணாத வரைக்கும் உங்களால் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கவே முடியாது. அதில் எப்போ உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கவே முடியும். ஃபைனலாக ஒரு குவஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போது ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரல, என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, கிளைம் பண்ணாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி, உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகி ரிசீவ் ஆகும். அந்த மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ இல்லை அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணவோ இல்லை ஃபுல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணவோ உங்களால் முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுவரைக்கும் உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இசேவை மையத்துக்கு போய் உங்களோட மொபைல் நம்பரை உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், ஆனால் உங்களோட ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கான்ட்ரிபியூஷன் பிடிச்சாலும் அந்த மொபைல் நம்பர் தான் மெசேஜ் வரும். பட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கிளைம் பண்ணும்போதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து இந்த ஓடிபி வராது. உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி வந்து சென்ட் ஆகும். உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கிளைம் பண்ணவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ சுத்தமாக முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்களோட ஓல்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வாங்குங்க. இல்லை நீங்கள் இதுவரைக்கும் உங்களோட ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்கே பண்ணலை அப்படின்னா புதுசாக நீங்கள் லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை கிளைம் எது வேணாலும் கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு ஓடிபி வராமல் இருக்கும். உங்களுக்கு ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கா மொபைல் நம்பர் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது மூலமாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே தெரிஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.